லக்ஷ்மி நாராயணா டீ காஃபி அண்ட் டிஃபன். இந்த குருமாவில் போட்டு டிப் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆசமாக இருக்குது இந்த பரோட்டா, குருமாவுக்கும் பரோட்டாக்கும் மேம்னா நல்லா இருக்கு. கோயம்புத்தூர்ல ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல். இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாத்துக்குமே அந்த டைம்ல நான் சாப்பிட்டோம்ல இந்த மெமரிஸை கிளப்போம். அதுக்காக மட்டுமே இந்த வீடியோ பண்றேன். முட்டை சப்பாத்தி, முட்டை ஆனியன் ஊத்தப்பம், இதை சாப்பிட்றதே ஒரு கலை தான்ப்பா. இந்த மஞ்சள் கரு தொண்டையில் இறங்கும்போது என்ன சோகமா இருக்குங்க. இவ்வளோ டிராஃபிக்ல அலைஞ்சு திரிஞ்சு இங்கே வந்து சாப்பிட்டதுக்கு நான் திருப்தி இப்போதான் வருது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லக்ஷ்மி நாராயணா டீ காஃபி அண்ட் டிஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கடை. ரொம்ப வருஷமா இருக்காங்க இவங்க. எத்தனை வருஷங்கிறது நான் வேணா கேட்டு சொல்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து என்னை அனுப்புனது என்னோட ஹவுஸ் ஓனர் தான் அனுப்புனாரு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், ராம்கண்ணா நீங்க மறக்காம இந்த சிங்கானல்லூர் சைடு போனீங்கன்னா லக்ஷ்மி நாராயணா அந்த கடைக்கு போயிட்டு இந்த பரோட்டாவும் குருமாவும் சாப்பிடுங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த கடை அப்படின்னு சொன்னார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டடான ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. பரோட்டா, அப்புறம் அவங்க ஊற்றக்கூடிய அந்த குருமா தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஊத்தாப்பம், முட்டை சப்பாத்தி, அப்புறம் தோசை இட்லி, அவ்வளோதான். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூரி பொங்கலாம் இருக்கும் போல். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சைல்ட்ஹுட்டில் நான் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்களா சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ நீங்க பாருங்க. நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. கம் ஆன். முட்டையை போட்டு எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்துருக்கோம்ல, இந்த ஒரு பிராண்ட் இருக்கேங்க, சூப்பரான பிராண்டு, மறந்துச்சு டக்குன்னு, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பிராண்டில் இப்படி தான் போட்டு சுற்றிலாம் கொடுப்பாங்க. அதை நான் சாப்பிட்ருக்கேன் சென்னையில், அந்த சத்தியம் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஆனியன் ஊத்தாப்பம், ஊத்தாப்பம் மாதிரி எல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டாவும் இந்த குருமாவும் சாப்பிட்லாம். இது கொஞ்சம் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை நல்லா பிச்சுட்டேன், நல்லா அந்த ஆயிலில், சரி இந்த ஆயில்னு ஆயில் வருது பாருங்க, குருமாவில் போட்டு டிப் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி காரமாக இருக்குது, நல்ல ஒரு தேங்காய் பீஸ் உங்களுக்கே தெரியுமா, ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த குருமா பார்த்தாலே தெரியுது இல்லையா, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க தெரியல பரோட்டாவுக்கு. ஒரு மாதிரி வாசமாக இருக்குது இந்த பரோட்டா, நம்ம மூக்கு கிட்ட போகும்போது பார்த்து நல்லா வாசமாக இருக்குது. இந்த குருமாவுக்கும் பரோட்டாவுக்கும் மேம் நல்லா இருக்கு. காரமான குருமா கேஸ், நான் கூட ஏதோ ஒரு ரீலில் யாரோ போட்டிருந்தேன், தேங்காயில் பண்ணுறாங்க, தேங்காய் வாசம் வருது. அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, தேங்காய் வாசனும் ஒன்றும் கிடையாது, அவங்களே தேங்காய் நல்லா யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. நான் முக்கியமாக இந்த வீடியோ எடுக்கிறது காரணம் என்னென்னா, இது கோயம்புத்தூரில் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாத்துக்குமே அந்த டைமில் நம்ம சாப்பிட்டோம்ல, நம்ம இப்படி போய் நின்று சாப்பிட்டோம்ல, அப்படி நின்று சாப்பிட்டோம்ல, பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்கோம்ல, இந்த மெமரிஸை கிளப்போம். அதுக்காக மட்டுமே இந்த வீடியோ பண்ணுறேன். ஆனால் நிறைய பேரும் சொல்கிறாங்க, இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கடை வந்து சில டைம் வந்து அந்த டேஸ்டோட அந்த கன்சிஸ்டன்சி விட்டுருவாங்க, இன்னுமே அதே மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி வெஜிடபிள் குருமா, குட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த முட்டை சப்பாத்தி. வீட்லேயே நான் இப்படி போட்டு சாப்பிடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எப்படி இருக்கும் பார்ப்போம். அதே டிப் பண்ணி இந்த குருமாவோட டிப் பண்ணி அதை எடுப்போம். ஆம்லேட்டை சிப்பா சப்பாத்தியில் மடித்து மடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த காம்பினேஷன் இந்த குருமாலாம் நல்லாவே இருக்குது சாப்பிட்றது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பரோட்டா கடை இருக்கும். நான் இந்த பரோட்டா கடை குருமான்னு ஒன்று இருக்கும். நான் அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போனால் கூட்டம் அப்படி அள்ளும். வந்தாலே மினிமம் பரோட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5, 6, 10 இப்படிலாம் இருக்கும்.
நானே நிறைய இடத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலு மிஷின் ஒரு கடை இருக்குது. அங்கே யூஸ்வலாக நாங்களாம் பரோட்டா சாப்பிடக்கூடிய ஒரு இடம். அங்கே போனாலே ஒரு இந்த 10 பரோட்டா அப்படிலாம் கட்டோம்னா 4 தனியாக 3 தனியாகிற மாதிரிலாம் கேட்பாங்க. அப்படிலாம் கட்டிலாம் நாங்கள் வந்து பார்சல் வாங்கிட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி மெமரிஸ்லாம் இங்கே வருது. நெக்ஸ்ட்டு முட்டை ஆனியன் ஊத்தப்பம் அப்படியே பிச்சுட்டு குருமா. இது எனக்கு தெரிஞ்சு மாவுக்குள்ளே முட்டையை போட்டு கலந்துருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது இந்த மாவு சாப்பிட்றதுக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆஃப் பாயில் வாங்கியிருக்காங்க. எப்பவுமே கலக்கியில் முடிக்கிறவங்கன்னா இந்த டைம் ஆஃப் பாயில் வாங்கியிருக்கேன். இதை சாப்பிட்றதே ஒரு கலை தான்ப்பா. ஐயோ சூடாக இருக்குது. இது அப்படியே ஆஹா ஒளியிருச்சு ஒளியிருச்சு ஒளி. சூடாக அந்த எக்கு அந்த மஞ்சள் கரு தொண்டையில் இறங்கும் போது என்ன சோகமாக இருக்குங்க. அமேசிங்க. சம இப்போதான் என் கண்ணில் ஒரு திருப்தியே வருது. இவ்வளோ டிராஃபிக்கில் அலைஞ்சு திரிஞ்சு இங்கே வந்து சாப்பிட்டதுக்குண்ட திருப்தியே இப்போ தான் வருது. ரெண்டு பரோட்டா, ஒரு அந்த முட்டை ஆனியன் ஊத்தாப்பம் ஒன்று, ஒரு ஆஃப் பாயில், முட்டை சப்பாத்தி ஒன்று. 90 ரூபாய். சூப்பர். பரோட்டா என்ன ரேட்டுங்க? 20 ரூபாய். தேங்க்ஸ் சார். வர சார் கைஸ் ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரேன். என்னை வந்து ஒருத்தர் வந்து மிஸ் பண்ணி பேசினார். பேசிட்டு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல்ஸ் கார்டு கூட கொடுத்துருக்காரு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஹோப்ஸ் காலேஜ்லேருந்து சிங்காநல்லூர் போகக்கூடிய ஒரு ரோடு. ஓகேங்களா? இந்த சைடு ஃபுல்லாக வந்து மில் இருந்ததாமா. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இங்கே வந்து சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53 வருஷமாக இங்கே வந்து இருக்குங்களாமா. லக்ஷ்மி நாராயணா டீ காஃபி அண்ட் டிஃபன். இவங்க என்ன மேட்டர்னா, அந்த டைமில் வந்து இந்த மில்லில் வேலை செய்கிறவங்களாம் வந்து இங்கே சாப்பிடக்கூடிய ஒரு கடை தான் இந்த கடையாமா. இந்த கேன்டீன் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்பத்துலேருந்து. அதுக்கப்புறம் இவங்க பையன் வந்து ரன் பண்ணி இதை வந்து கோத்ரூ பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ரொம்பவும் அதான் ஃபஸ்ட்டு வந்து காரணமே என்னென்னா, ஒரு பரோட்டாவும் ஒரு குருமா சாப்பிட்றக்கால இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரமாட்டோம். ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரொம்பவும் அதை சார்ந்து இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் ரொம்பவும் தெரிஞ்ச ஒரு கடை. அதனால தான் வந்தேன். அண்ட் இவங்களோட ஃபுட்டு வந்து நல்லாவே இருந்தது. அந்த குருமா அந்த பரோட்டா சூப்பராக இருந்துச்சு. அதான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பரோட்டா கடை ஒரு குருமா கடை இருக்கும். அந்த மாதிரி ஒரு கடை. அந்த முட்டை சப்பாத்தி அந்த ஊத்தாப்பம் எல்லாமே ஓகே. அண்ட் நீங்கள் வந்து மறக்காமல் இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ கோயம்புத்தூரில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இங்கே வந்து சாப்பிடுவேன். இந்த கடையை வந்து இந்த பார்த்தாலே எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துடும், எனக்கு பழைய மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வருங்கிற மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னோடய பில் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபீஸ் வந்துச்சு. ஒரு பரோட்டாவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா, எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 180 ரூபா வந்துச்சுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். வித் ஸ்ரீனி ரம்கண்ணன். பாய்.